வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு டாக்டர் கிட்ட இடுப்பு வலி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோங்க. ஸோ இடுப்பு வலி எதனால ஏற்படுது, இடுப்பு வலி அப்படிங்கிறது முதுகு தண்டுவட பிரச்சனையா இல்ல தசைகள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இடுப்பு வலி பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனா லேடிஸ்க்கு நம்ம ஜாஸ்தியா பாக்குறோம். இப்போ ஜென்ஸுக்குன்னு கம்பேர் பண்ணும்பொழுது லேடிஸ்க்கு நம்ம ஜாஸ்தியா பாக்குறோம். எதனால லேடிஸை ஜாஸ்தியா அஃபெக்ட் பண்ணுது அண்ட் இடுப்பு வலி அப்படிங்கிறது அதனுடைய பேஸ் என்ன மேம், எதனால ஏற்படுது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதுகு தண்டுவடம் பிரச்சனைனால இடுப்பு வலி ஏற்படுதா இல்ல அது தசை ரீதியான பிரச்சனையா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம். கண்டிப்பாக இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே அதிகமாக தான் இருக்குது, சம அளவில் தான் இருக்குது. ஆனால் பெண்கள் வந்து நமக்கு வந்து அந்த மாதவிடாய் அந்த மாதிரி மாதந்தோறும் வர்றப்ப வந்து அது அதிகமாக வந்து கொஞ்சம் நமக்கு தெரியுது. ஆண்கள் வந்து யூஸ்வலாக அவங்களோட பிரச்சனைகளை அவ்வளோவா வெளியே சொல்வது கிடையாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் வலி, அதனால் அது வெளியே வர்றது கிடையாது. ரொம்ப லேட்டரான ஸ்டேஜில் தான் அது வந்து பிரச்சனை வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது வந்து நரம்பு சார்ந்த விஷயமா, முதுகு தண்டுவடம் சார்ந்த விஷயமா இல்லை தசைகள் சார்ந்த விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக மூன்றும் சேர்ந்த ஒரு விஷயம்தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மூளையிலிருந்து நரம்புகள் எல்லா உறுப்புகளுக்கும் வந்து நரம்புகள் வந்து வரும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஒரு சென்சேஷனை ஒரு இதை வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு நம்ம திருப்பி எப்படி நம்ம ரிப்பீட்டடாக ஆக்ஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த நரம்புகள். ஸோ மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் ஒரு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து சுவரில் வந்து பார்த்திங்கன்னா வயர்ஸ் போகுது. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பைப் மாதிரி நம்ம பிவிசி பைப் சுவரில் இருக்கோமோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவடம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குருத்தெலும்புகளாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எலும்புகள் இருக்குது, குருத்தெலும்புகள், அதன் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்புகள் வந்து அப்படியே சேஃபாக போய் எங்கே போகணும், கைப்பகுதிக்கு போகணுமா, மார்பு பகுதிக்கு போகணுமா, வயிற்று பகுதிக்கு போகணுமா, இடுப்பு பகுதிக்கு போகணுமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இது வந்து பின்னி பிணைந்து தசைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்த எப்படி ஒரு ஒரு கட்டுமான பணியோ அதே மாதிரி ஒரு கட்டுமானம் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து இருக்குது. இதில் குறிப்பாக இடுப்பு வலி அப்படின்னு வரப்போ இடுப்பு பகுதியில், இடுப்பு பகுதின்னா L4 L5 அங்கே மட்டும் கிடையாது. ஸோ அதுக்கு கீழே நம்ம அந்த மார்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு கீழ்ப்பகுதியிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வலிகள் வந்து ஏற்படுது. ஏன் வலிகள், அங்கேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டம் வரைக்கும் வலிகள் ஏற்படும். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே கால்கள் தொடைகளில் கூட வலிகள் இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலின்னு மூட்டு வலிக்கே வந்து சிகிச்சை எடுத்துகிட்ருக்குது. ஆனால் பிரச்சனைகள் என்ன அப்படி இருக்கும்னா இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயம். யூஸ்வலாக இந்த ஒவ்வொரு எலும்புகள் இந்த வேர்டிபிரா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் ஒரு ஜெல், நம்ம யூஸ்வலாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா ஜெல்லி மிட்டாய், ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெல் போன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது சுற்றி ஒரு பேக் பண்ண மாதிரி இருக்குது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம குனிறோ நிமிறோ நிறைய வேலைகள் செய்கிறோம். ஸோ நான் அந்த ஒவ்வொரு வேர்டிபிராவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நசுங்கப்படுறது இல்லைனா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேக் கிழிஞ்சிடுறது, அந்த ஜெல் வெளியே தள்ளுறது. ஸோ இந்த மாதிரி வெளியே தள்ளுறப்ப என்னாகும்னா அதோட அழுத்தம் எங்கே போய் இருக்கும்னு பார்த்திங்கன்னா நரம்புகளின் மீது தான் போயிருக்கும். ஸோ அந்த நரம்புகளின் மீது அழுத்தம் ஏற்படுறப்ப அந்த நரம்புகள் எங்கே போய் சென்றடையுதோ அங்கே வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். வலிகளாகவும் ஏற்படலாம், உணர்ச்சி இல்லாமையும் ஏற்படலாம், குத்தல் வலிகளாகவும் ஏற்படலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் அந்த L5 S1, ஸோ அதுலேருந்து நார்மலாக அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வலிகளை பொறுத்து நம்ம தீவிரம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடுப்பு வலி நமக்கு திடீர்னு வருது, ரொம்ப நாளாக இல்லை திடீர்னு ஒரு இடுப்பு வலி வருது, ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருந்தது, குனிய முடியல நிமிர முடியல அப்படின்னா அந்த இடத்துல எலும்புகள்லாம் பெருசாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காது. அந்த நரம்புகள் கொஞ்சம் இதாகி அந்த நரம்புகள் தசைகளுக்கு எந்த தசைக்கு போகுதோ அந்த தசைகளில் வந்து பிடிப்பு ஏற்படும், தசை பிடிப்பு ஏற்படும், மசில் ஸ்ட்ரெயின். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஏற்படுறது. இது எவ்வளோ நாளுக்குள்ளே சரியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்களில் சரியாயிடணும். 3 நாட்களையும் மீறி அந்த வலிகள் இருந்ததுன்னா அதை தசை பிடிப்பு மட்டும் இல்லை அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் எலும்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த 3 நாட்களில் தசைப்பிடிப்பு அப்படிங்கிறது, ஆனால் அந்த தசைப்பிடிப்புக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே போகக்கூடிய அந்த நரம்புகள்.
பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து மூட்டு வலி இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குங்குவாங்க, பட் அதை அவங்க பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. மூட்டு வலிங்குவாங்க. ஏன்னா என் இடுப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நரம்பு இருக்கும், சயாட்டிக் நர்வ்னு இருக்கும். அது இடுப்பிலிருந்து அந்த ரெண்டு கால்களுக்கும் பின்னாடி, நம்ம கால்கள் பின்னாடி அப்படியே அந்த நரம்பு போய் கீழே குதிகால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் அது வந்து சொருகும். ஸோ இதிலிருந்து போகக்கூடிய அந்த தசைகள், இதுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து போகும். இது குறிப்பாக வந்து நம்ம எங்கே நம்ம தொடையை நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம பலர் நடக்கிறது கிடையாது. நடந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டை சதையில் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காரம் ஈவன் ஒரு டாய்லெட்டில் கூட உட்காரம் வெஸ்டர்ன் டைப்லனா கூட அங்கே தான் நம்ம மூட்டுகளை மடக்கிறோம். மூட்டுகளை படக்கிறதும் நமக்கு பெரிய தெரியாது. ஸோ அங்கே இருக்க அந்த தசைகள் வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பு ஏற்படும். ஸோ பிடிப்பு ஏற்படுறப்ப இந்த மூட்டுகளை வந்து நீட்டில் ஒரு மூட்டை நீங்கள் நீட்டை மடக்க முடியாமல் அப்படி இறுக்க பிடிக்க வச்சுட்டு அதையும் மீறி நமக்கு மடக்கிறப்ப என்னாகும், ஒரு வலிகள் வந்து ஏற்படும். ஸோ அதை நம்ம என்ன மைண்டில் வச்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலிகள் பலகாலமாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மூட்டு வலி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஏன்னா யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னா, அந்த சரியான அணுகுமுறையில் சரியான டயக்னோசிஸ் கிடையாது. ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, அந்த ஏஜுக்குரிய ஆஸ்டியோஃபெட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு. எலும்புகளில் என்ன இருந்தாலும், நம்ம எவ்வளோதான் ப்ரொடக்டிவாக இருந்தாலும் எலும்புகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும், தேய்மானம் ஏற்படும். இங்கே எலும்புகளோட தேய்மானம்ங்கிறத விட அந்த எலும்புகளுக்கு மேலே சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து ஒரு குருத்தெலும்பு இருக்கும், காட்டிலேஜ். ஸோ அது தேய்மானம் அடைஞ்சிருக்கும். எக்ஸ்ரேயில் பார்க்குறப்ப அது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ சில இடங்கள் சில மருத்துவர்கள் அதை மூட்டு வலி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, மூட்டு வலிகளுக்கே மருந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் தெரியாது, இருந்தாலும் பெயின் கில்லர் சார்ந்தது கொடுக்குறப்ப ஓகே, இங்கேயும் வலி குறையும், இங்கேயும் இடுப்புலையும் வலி குறையும். ஆனால் பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சில இடத்துல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஏஜ்டான பிறகு போன பிறகு கூட அந்த இடத்துல நார்மலாக ஃப்ளூயிட் இதெல்லாம் ஏஜுக்குரியது, அந்த ஏஜோடது வியர் அண்ட் டியர்னு சொல்லுவாங்க, பயன்படுத்தி எப்படி ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சு போகுமோ, ஸோ அந்த இடத்துல அந்த ஏஜுக்குரியது இருக்கும். அப்பையும் என்ன நினைப்பாங்க, அங்கே நம்ம லொக்கேட் பண்ணாமல் மூட்டு மாத்துட்டு அறுவை சிகிச்சை கூட செய்வாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை செய்தாலும் முன்னேற்றம் இருக்காது. பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு அது தசைகளில் பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ தசைகளையும் நம்ம சரியாக கண்டுகொள்ள பெயின் கில்லர்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து நரம்புகளையும் பாதிக்கப்படும், இரத்த நாளங்கள். ஏன்னா இரத்த நாளங்களுக்கும் அந்த போஷாக்கு வேண்டும். ஸோ எல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்படுறப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேட்டரான ஸ்டேஜில் அவங்க கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கீழே உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும், பாதங்களில் குத்தல் வலி எடுக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். சில பேர் டயபெட்டிக் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சுகர் இருக்கலாம், காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த வகையிலும் சிகிச்சை போகும். ஸோ இப்படியே போய் போய் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால்கள் வந்து செயல்பட முடியாத முடக்கு நிலை, பேரலைஸ்டு ஸ்டேஜ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடுப்பு சம்மந்தப்பட்டதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்ம உடலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் வந்து சீராக இருக்கணும் அப்படின்னா முதுகு தண்டுவடம் நல்லா இருக்கணும், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாத்தையும் தாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஸோ அது சரியான அணுகுமுறை இல்லைன்னா அது பிரச்சனையாகும். நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா, பெண்களுக்கு ஏன் வந்து அதிகமாக தெரியுதுன்னா, நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி மாதவிடாய் காலங்களில் யூஸ்வலாக பெண்களோட கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி விரியும் தன்மை உடையது. ஸோ சுருங்கி விரியும் தன்மை இருக்கும் பொழுது என்னாகும்னா, அந்த கர்ப்பப்பைக்கு பின்னாடி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகு தண்டுவடம் அந்த எண்ட் வந்து கீழே வந்து அப்படி ஒரு பெட் மாதிரி இருக்கும். ஸோ இது சுருங்கி சுருங்கி விரியிறப்ப அதில் கொஞ்சம் டச் வந்து பண்ணும். ஸோ டச் பண்ணுறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த பெயின் வந்து அங்கே ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் பெண்களுக்கு அவ்வளோவா L5S1 அவ்வளோ வரதில்லை, பெண்களை விட அதிகம் வருவது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான். ஏன்னா அவங்க ரொம்ப பைக் ஓட்டுறது, நிறைய தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி வேலை செய்கிறது, அது மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம இங்கே தான் இடுப்பு பகுதியிலேருந்து தான் தூக்கணும் இல்லை, நம்ம ஷோல்டரில் போட்டு வெயிட் போட்டு இது பண்ணாலும் அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம இடுப்பு பகுதியில் தான் தூங்கும். ஸோ அந்த பாரம் எல்லாத்தையும் தாங்கிறது வந்து இடுப்பு பகுதி தான். அதனால் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சில இந்த செசேரியன் செக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த எனர்ஜி லெவல் கம்மியாகும். தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா, தைராய்டு விஷயத்தில் அவங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது இந்த T3 T4 அந்த ஹார்மோன் மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம். அதையும் தாண்டி கால்சிடோனின்கிற ஒரு ஹார்மோனும் அது வந்து சுரக்குது, அதை நம்ம நீங்கள் போடுற மாத்திரையால் எல்லாம் சரி பண்ண முடியாது. ஸோ அந்த கால்சிடோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளோட அந்த கால்சியம் லெவலை சீராக வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அது சீராக இல்லாதப்ப எலும்புலேருந்து கால்சியம் வெளியேறதுனால இடுப்பு பகுதி எலும்புகள் வந்து தேய்மானம். ஸோ அதனால தான் பெண்களுக்கு அதிகமான வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, கம்பேர் பண்றப்ப ஆண்களுக்கு தான் பிரச்சனைகள் ஜாஸ்தி. நம்ம ஷோட காலர்ஸ் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பரிமலா மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க?
நான் கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, யாருக்காக கேட் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 45 ஆகுது. ஓகேம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. மேடம், மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து பைக்ல நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது. ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு பசங்க வந்து பைக்ல வந்து இடிச்சிட்டாங்க. ஓகே. வேகமா இடுப்புல இடிச்சிட்டாங்க. இடிச்ச உடனே நான் இடுப்புல இடிச்சாங்க. இடிச்ச உடனே நான் வந்து கீழே விழுந்துட்டேன். ரைட் சைடுல கையெல்லாம் தேய்ச்சிட்டு விழுந்துட்டேன். ஓகே. தலையில ஒரு சின்ன அடி. ஓகே. மயக்கம்ல இல்ல, ரத்தம் வந்துருச்சு தலையில. எது? ஆமாங்க மேடம். ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு இருந்ததா? இல்ல இல்ல இல்ல. உங்களுக்கு மயக்கம் வரல? இல்ல, மயக்கம் வரல மேடம். சரி, ஓகே. ஏன்னா மயக்கம் ஏற்பட்டது அப்படின்னாதான் உள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இல்ல காது வழியா ஏதாவது ரத்தம் வந்தா. ஸோ மேல சூப்பர்ஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் ஆயிருக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க கீழே விழுந்ததுல சப்போஸ் ரொம்ப சிவியரா ஏதாவது உங்க இன்ஜூர் ஆயிருந்தது அப்படின்னா உங்களால அடுத்து எந்திரிச்சு நடந்திருக்கவே முடியாது. ஸோ இப்ப நீங்க நடக்கிறீங்க, எல்லா இது பண்றீங்க, அங்க மட்டும் வலிகள் இருக்குது அப்படின்னா மைல்டா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மசில் ஸ்டிஃப்னஸா இருக்கலாம். இல்ல கொஞ்சமா என்ன சொல்றது, அந்த ஸ்பைன்ல கொஞ்சம் டிஸ்லொகேஷன் ஏற்பட்டிருக்கலாம். டிஸ்லொகேஷன் தான் ஏற்பட்டிருக்குமே தவிர ஃப்ராக்சர் அப்படிங்கிறது நீங்க சொன்னதுலேருந்து 99% ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அது அப்படியே அஜாக்கிரதையா எடுத்துக்க வேண்டாம். வேற உங்களுக்கு கைகளை இடுப்பு குனியறதுக்கோ இல்ல கைகளை தூக்குறதுக்கோ ஏதாவது கடினத்துவம் ஏற்படுதா? உணர்ச்சி இல்லாம மத மதத்து அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு இடிச்சு கீழே விழுந்ததுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மசில் ஸ்டிஃப்னஸ் தான் வந்திருக்கும். ஸ்டிஃப்னஸோ ஸ்ப்ரைனோ வந்திருக்கும். வேற ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாட்டு மருந்து கடையில முட்டை வெள்ளக்கரு இருக்கு பாத்தீங்களா? முட்டை வெள்ளக்கருல கலந்து அந்த கழுத்து இருக்கு பாத்தீங்களா, கழுத்து அந்த குழி இருக்கு பாத்தீங்களா பின்னாடி, அதுல இருந்து அந்த முதுகு தண்டுவோட அந்த முதுகுல நடுவுல குழியா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே பத்து போடுங்க. பத்து போட்டுட்டு கீழே வரைக்கும் அந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் பத்து போட்டு விட்டுருங்க. இடுப்பு வரைக்கும், இடுப்பு வரைக்கும் அந்த சென்டர்ல மட்டும் பத்து போடுங்க போதும். இந்த பத்து மட்டும் டெய்லி போடுங்க. மலச்சிக்கல் வந்து ஏற்படுத்த கூடாது, அதை நீங்க பாத்துக்கோங்க. உணவுல வந்து பாத்தீங்கன்னா வாதத்தை அதிகப்படுத்துற மாதிரி, அதுக்காக என்ன அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டைஜஷன் வந்து இதா இருக்கிற மாதிரி உணவுகளை எடுத்தோம் அப்படின்னா இந்த நேரத்துல எங்க வலிகள் இருக்கோ அங்க பிரதிபலிக்கும். ஓகேவா? ப்ரோட்டீன் சார்ந்தது சரியா டைஜஷன் பண்ணல அப்படின்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் பிரேக் பண்றப்ப அது சரியா இருக்காது. ஸோ எங்க உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அங்க வந்து பாதிப்புகள் காமிக்கும். எப்பயுமே அந்த உணவு எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்ல, கொஞ்சம் இது பண்றப்ப வரைக்கும் கொஞ்சம் செரிமானத்துக்கு எளிதான உணவுகள் எடுங்க போதும், அதுவே சரியா போயிடும். ஒரு 15 days போடுங்க, சரியாயிடும். நன்றிமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்கேஸ் வந்து மேம் சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட் வந்து புரியல, இல்லை அந்த மெடிசன் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க நம்ம புதியோகம் பேஜில். ஸோ யூடியூப்ல போய் நீங்க பார்த்து என்ன மெடிசன் அப்படிங்கறத எழுதிட்டு நீங்க நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து புஷ்பம் பேசுறேம்மா. சரிங்கம்மா. எனக்கு என் பையனுக்கு கையனுக்கு மூத்து வலிமா,
அவனுக்காக முடக்கத்தான் கீரை வந்து சூப் பத்தி குடுக்கறேன். அது வந்து ஒரு 3-4 மாசமா குடுத்துட்டு இருக்கேன். இடையில நிப்பாட்டணுமா அப்படியே குடுக்கலாமாமா? சரிங்கம்மா, டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா, பேசுங்க. சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பையனோட வயது என்ன? வயசு வந்து 56மா. 56 வயதாகுது. ஓகே. உங்க பையனுக்கு முடக்குவாதம் இருக்கா? இல்ல. அவனுக்கு மூட்டு வலி. மூட்டு வலிகள் ஏற்படுது. ஆமா. மூட்டு வலினா கால் அந்த பாதத்துல வந்து கொஞ்சம் கால் நீர் போட மாட்டல நேரம். ஓகேம்மா, எவ்வளவு காலமா இந்த மாதிரி இருக்கு? ஒரு வருஷமா இருக்குமா? ஒரு வருடமா இருக்கு. இதற்காக மருத்துவரை போய் பாத்தீங்களா? பாத்திருந்தே அவங்க மாத்திரை கொடுத்து இப்படி தான் இருக்கும். கிடையாது. அதுல சீரகம் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனாலயும் எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது. சரியா? அது எடுக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லமா. பட் ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மூட்டு வலிகள் ஏற்படுது, மூட்டுகள்லாம் வலிகள் ஏற்படுதுன்னா அது முடக்குவாதம் மட்டும் கிடையாது. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பாதத்துல வந்து அந்த கொலுசு போடுற இடத்துல வீக்கம் ஏற்படுதுன்னா அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உப்பு நீர் வாதம் அப்படின்னு இருக்கு, யூரிக் ஆசிட். சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா உப்பு நீர் வாதம்னு சொல்லுவாங்க, கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலயும் அந்த மாதிரி வீக்கங்கள் ஏற்படும். ஸோ அதற்கு நீங்க முடக்குவாதத்தை இந்த சூப்பையே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதனால பக்க விளைவுகள் கிடையவே கிடையாதுமா. பக்க விளைவுகள் கிடையாது, ஆனா உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. இப்போ உப்பு நீர் வாதம்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு யூஸ்வலாக வந்து சிறுநீரகத்தை மேம்படுத்துகிற மாதிரி மருந்துகள் வந்து எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது நார்மல் ஆகும். முடக்குவாதம் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சூப் ஓகே, பிரச்சனைகள் இல்லை, பக்க விளைவுகள் இல்லை. ஆனால் அந்த முடக்குவாதத்தோட அளவு எவ்வளோ இருக்குது, ஆர்ஏ ஃபேக்டர் இருக்கா அப்படிங்கிறத அதை கரெக்டாக வந்து பார்க்கணும். இல்லை இந்த மாதிரி கிடையாது, முடக்குவாதத்தினோட முந்திய நிலை இருக்கா. ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் நெகட்டிவ் காமிக்கும், ஆனால் அதற்கு முந்திய நிலை இருக்குது, ஆன்டிசிசிபி இருக்குது. ஸோ அதற்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன் மேடம் இப்படியே நான் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, மேபி நீங்கள் சாப்பிடக்கூடிய முடக்கருத்தன் சூப்பால் அவரோட நிலைமைகள் ரொம்ப வந்து மோசமாக போகாமல் இருக்கலாம். பெயின்கில்லர்ஸ் எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் லேட்டராக என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, நம்ம இப்படியே கொஞ்சம் இது பண்ணுறது அப்படியே பண்ணிகிட்டு இருக்கப்ப எலும்புகளோட அந்த அளவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அமைப்புகளில் மாறுபாடு ஏற்படும். ஸோ அமைப்புகளில் மாறுபாடுகள் ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை வளைஞ்சிட்ருக்கதோ கால் வளைஞ்சிட்ருக்கதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், கோணிக்கிட்டு போகலாம், அப்படி ஆகி அதாவது ஒரு பெர்மனன்ட் டிஃபார்மிட்டி வந்து ஏற்படும். எலும்புகளில் அந்த இது ஏற்படுறப்ப அந்த எலும்போட அமைப்பே மாறி போயிடும், எலும்புகளில் தேய்மானம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தவறான விஷயம் பண்ணாதீங்க. முடக்கருத்தான் சூப் எடுக்கிறதுனால 100% எந்த பிரச்சனைகளும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடக்குவாதம் இருந்ததுன்னா கூட அது ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாட்டம் தான் போகணுமே தவிர முழுமையான தீர்வு கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடையாது. ஸோ அருகில் உள்ள மருத்துவர்களை பார்த்து முறையாக என்ன ஒரு நோய் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன நோயின்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து அதுலேருந்து முழுதும் வெளிவர முடியும். சின்ன சின்ன கை வைத்தியம் மட்டும் வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அது சரியான விஷயம் இருக்காது. ஸோ மருத்துவரை உரிய மருத்துவரை பார்த்து அவங்களுக்கு என்ன முடக்குவாதம் இருக்கா, உப்பு நீர் வாதம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அல்புமினூரியா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஏஎஸ்ஓ டைட்டர்னு சொல்லுவாங்க பாக்டீரியா சம்மந்தப்பட்ட மூட்டு வலிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூட்டு வலிகள் இருக்கான்னு தகுந்த வகையில் அற்புதமான சிகிச்சைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடக்கருத்தான் சூப்பை தாராளமாக எடுங்க. அதே மாதிரி அதில் சீரகமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இல்லைனா நான் திருநெல்வேலிக்கு வரும் 25ஆம் தேதி நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டருக்கு வருவேன். உங்கள் பையனை அழைச்சிட்டு வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வினோதினி மேம். வினோதினி நாராயணன். ஓகே, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? கோயம்பேடு மேம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம். எனக்கு சொல்லுங்கம்மா, என்ன வயசாகுது? எனக்கு 38 கம்ப்ளீட்டட் மேம். ஓகேம்மா. எனக்கு 2008 வந்து தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க மேம், ஜிஹெச்ல ஆபரேஷன் நடந்தது. ஓகே. இப்ப வரைக்கும் நான் வந்து எம்டி ஸ்டொமக்ல டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. 125 mg இப்ப லேட்டஸ்டா போட சொல்லியிருக்காங்க மேம், 1 இயர் பிஃபோர் எடுத்தேன். ஓகே. பட் ஆனா வந்து நான் டேப்லெட் போட்டுட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, டேப்லெட் போடாம பிளட் டெஸ்ட் எடுக்கணுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு மேம். வணக்கம் வினோதினி. சொல்லுங்க மேம். நீங்க வந்து கண்டிப்பா டேப்லெட் போட்டுட்டு தான்மா வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும். சோ இப்போ வந்து தைராய்டு கிளாண்ட்ல ஒரு லோப் எடுத்தா ஒரு பக்கம் மட்டும் எடுத்தாங்களா, ரெண்டு பக்கமும்? இல்ல, ரெண்டு
முறையே கிடையாது. மாத்திரை போட்டுட்டு தான் போடுங்க. இடையில யாராவது தைராய்டு வந்து குணப்படுத்திடலாம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை போடாம அப்படின்லாம் உங்க நிலையில வந்து வாய்ப்பே கிடையாது. இருக்கக்கூடிய வந்து நம்ம ஒரு ஓரளவுக்கு ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ங்கிறது உடம்பெல்லாம் வந்து வேலை செய்யக்கூடியது. இப்ப அது இருக்க சுரக்கக்கூடியது உங்ககிட்ட இல்ல. அப்போ ஓரளவுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப வந்து நம்ம மேனேஜ் பண்ணும். காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அது அதோட தேவை முழுவதும் உங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் ரொம்ப மோசமாகாம இருக்கணும்னா நீங்க தைராய்டு மாத்திரை உங்க டாக்டர் கொடுத்த 125 மைக்ரோகிராம போட்டு தான் ஆகணும். நீங்க நல்லா இருக்கீங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த மருந்துல இருந்து உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்குதா, இந்த 125 மைக்ரோகிராம் மட்டும் போதுமா இல்ல நம்ம இன்னும் அதிகப்படுத்தணுமா அப்படின்னா நீங்க மாத்திரைகள் போட்டுட்டு தான் வந்து நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். மாத்திரை போடாம நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க கூடாதுமா. சரியான ரிசல்ட்ஸ் காமிக்காது. ஸோ நீங்க காலையில எந்திரிச்சோடனே போட்டுருங்க. ஒரு காலையில ஒரு 6:00 போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7:30-8 போய் நீங்க வந்து பிளட் டெஸ்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? அம்மா நீங்க பேசுறது எங்களுக்கு வந்து விட்டு விட்டு கேக்குதுமா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. ஆம்பூர் மேம். ஓகேமா, ஓகே. யாருக்காகமா கேக்க போறீங்க? எனக்காகதா மேம். என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? 38 மேம். ஓகே, என்ன சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. எனக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது, எது சாப்பிட்டாலும் வாமிட் ஆயிடுது. எது சாப்பிட்டாலும் ஃப்ரீயா வருமா? சரி, ஓகே. அதனால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது மேம். ஓகே, எவ்வளவு காலமா இந்த பிரச்சனைகள் இருக்கு? இப்போ 2 இயர்ஸ் இருந்தா மேம். நிறைய ஹாஸ்பிட்டல் காட்டுறோம், கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, மறுபடியும் அதே மாதிரி ஆகுது. அம்மா ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுறீங்க? 3 வேளை. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மோஷன் போறீங்க? மார்னிங் ஒருத்தருந்து நைட் வரைக்கும் போறோம். மார்னிங் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை. மார்னிங் எத்தனை தடவை, எத்தனை மணிக்கு உங்களுக்கு மோஷன் போகுது? 6:30 அந்த மாதிரி போகுது. சரி, ஓகே. அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற விஷயமே உங்களோட கேள்விக்கு பல பதில்கள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜீரணம் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு. சரியா? அஜீரணமும் மலச்சிக்கலும் இருக்கிறப்ப இங்கே சாப்பிட்ட சாப்பாடும் செரிமானம் சரியாக மாட்டேங்குது, அந்த அது மலமாகவும் வெளியே சரியாக தள்ளப்பட மாட்டேங்குது. எதற்கு அடுத்த உணவு நீங்கள் எடுக்கிறீங்க? 3 வேளை எப்படி பசிக்கும்? கண்டிப்பாக பசிக்கவே பசிக்காது. முதல் தவறு அதுதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து தவறு செய்கிறது கிடையாது. உடம்பு வந்து நம்மளை சரி செஞ்சுக்க பார்க்குது, ஆனால் நம்ம தான் தவறு செய்கிறோம். ஓகே, உனக்கு இங்கே ஏற்கனவே செரிமானம் சரியில்லை, நீ ஏன் வந்து பார்த்தேன்னா அடுத்த வேளை உணவு எடுக்கிற அப்படின்னு சொல்லி பசி எடுக்காம தான் பண்ணும். நம்ம அதையும் மீறி உணவு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அஜீரணம் வந்து ஏற்படும். இது முதல் விஷயம். வேற தூக்கம் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? ஏன் தூக்கம் வரமாட்டேங்குது? என்ன காரணம்? உங்களுக்கே காரணம் தெரியலையா, இல்ல மன வருத்தம் ஏதாவது இருக்கா, இல்ல வலிகள் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா? மன வருத்தம் இருக்கு. ஸோ மன வருத்தம் இருக்குது அப்படின்னா அது உங்களால் தீர்க்க முடியுமான்னு பாருங்க. எங்கே ஒரு அப்போ உங்களோட அந்த என்ன சொல்றது, ப்ராப்ளத்தோட சென்டர் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன வருத்தம் தான். யாரானாலும் சரி, இப்போ நமக்கு ஒரு ஒரு விஷயம் கேட்டோம், நல்லா நம்ம பசியோடு இருக்கோம், பசியோடு இருக்கிறப்ப நம்ம சாப்பிட போகலான்னு போகிறோம், போகிறப்ப நமக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் இதில் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருக்கமானவர்கள், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு துக்ககரமான விஷயம் கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் சாப்பிட முடியுமாமா? முடியாது. ஆனால் நமக்கு பசி இருந்துச்சுல்ல, அவ்வளோ பசி கபகபன்னு எடுத்து தானே நம்ம சாப்பிட போனோம். ஆனால் ஏன்னா இது நிறைய விஷயம் அப்படின்னா மைண்டோட வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து கோரிலேட் பண்ணக்கூடிய விஷயம். மன வருத்தம் இருந்தது அப்படின்னா அந்த மன வருத்தத்தை உங்களால் களைய முடியுமான்னு பாருங்கள். இல்லை களைய முடியாது அப்படின்னா அதை விட்டு தள்ளிடுங்க. அதுலேருந்து நீங்கள் வெளிவந்தீங்கன்னா தான் இதுக்கெல்லாம் மருந்துங்கிறது பெரிய விஷயம் தேவையே கிடையாது. அந்த மன வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன,
அது களைய முடியும்னா களைஞ்சிருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. விட்டுட்டு அதை ஒரி பண்ணிக்காதீங்க. அப்படின்னு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஸோ தூக்கம் நல்லபடியாக முழுமையாக இருந்தது அப்படின்னா காலை அப்படிங்கிறது சுபகாலையாக இருக்கும், மலச்சிக்கல் ஏற்படாது, மலம் நல்லா வெளியே தள்ளப்படும். மலம் அந்த குடலை விட்டு வெளியே தள்ளிடுச்சு, மலக்குடலை விட்டு வெளியே தள்ளிடுச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு பசி அப்படிங்கிறது உண்மையான பசி வரும். அந்த உண்மையான பசி எடுத்து நீங்கள் உணவு எடுக்கிறப்ப அது சீரணம் வந்து நல்லபடியாக ஜீரணம் ஆகும். இல்லை அப்படின்னா உனக்கே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல வந்து நம்ம மைண்டு சொல்கிறப்ப நீங்கள் அதை எடுக்கிறப்ப அஜீரணம்ங்கிறது ஏற்படும், தொடர்ந்து பல நோய்களை வந்து ஏற்படுத்தும். அதுக்காக நம்ம உடனே தூக்கம் வர்றதுக்கு மாத்திரை போடுறதும் தவறான விஷயம். ஸோ மெயின் சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அந்த மன வருத்தம் என்னமோ அதற்கு தீர்வு காணுங்க, இல்லைன்னா அதை விட்டு விளக்குங்க, உங்கள் நோயெல்லாம் சரியாக போயிடுமா. நன்றி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். நிறைய பேர் வந்து நோய் தான் பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க, ஆனால் அந்த நோய்க்கான சென்டர் பாயிண்டே வந்து ஸ்ட்ரெஸ் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதை சார்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சரி, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, என்ன வயசு ஆகுதுமா? 24 மேடம். ஓகே, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. மேடம் வணக்கம் அர்ச்சனா, சொல்லுங்கம்மா. மேடம் பிரெக்னன்சி காக்க ட்ரை பண்ணிட்டு மேம், 1 இயர் ஆயிடுச்சு மேடம். திருமணமாகி 1 இயர் மேடம் ஆயிடுச்சு மேம். ஓகே, இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பீரியட்ஸ் வந்து இந்த அடுத்த வாரத்துல வர மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வீக்கும் போன வீக்கும் வந்து வயிறு அடிவயிறுனா ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாவும் இருக்குங்க மேடம். ஓகே, ரொம்ப இப்போ கோவம்லாம் அதிகமா வர மாதிரி இருக்கு, இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அதாவது அர்ச்சனா, இப்போ வந்து திருமணமாகி 1 வருடம் ஆகுது, உங்களுக்கு மாதவிடாய் சீரா இருக்கா? மாதம் மாதம் மாதவிடாய் வந்துருது அதே டேட்ல? அடிவயிற்றில் வலி ஏதாவது ஏற்படுதா, இல்ல உதிரம் கட்டி கட்டியா போகுதா? இல்ல மேடம், அது மாதிரி ஒரு பிரச்சனை. முதல் நாள் மட்டும் வலி இருக்கும் மேடம், அது வந்து முதுகு வலி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வலி எதுவும் இருக்காது மேடம். வலி எதுவும் இருக்காது. ஓகே, அதுக்கடுத்து இந்த மாதவிடாய் ஆனதிலிருந்து ஒரு 14வது நாள் உங்களுக்கு காய்ச்சல், உடல் காய்ச்சல் ஏற்படுற மாதிரியோ, ஃபீவர் ஏற்படுற மாதிரியோ, இல்ல அடிவயிற்றில் வலி என்னமா? உடல் சூடு அதிகமா இருக்குமா? முதுகு சூடு, அது மாதவிடாயான 14 உடல் சூடு, உடல் சூடு அதிகமா இருக்குமா இருக்கு. சோ 28 நாட்கள்ல உங்களுக்கு மாதவிடாய் ஆகுதா, 30 நாட்கள்ல மாதவிடாய் ஆகுதா? 28, 26, 30 கிடையாது. இல்ல மேடம், இது மாதிரி பிரச்சனை இல்ல இருக்கா அப்படின்ட்டு நாங்க பாக்குறதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஓகே, அப்ப நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த விதமான டெஸ்ட் உங்களுக்கு பண்ணி பாத்தீங்க? கருமுட்டை ரிலீஸ் ஆகுற டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க? ஆமா, எனக்கு வந்து நீர் சட்டி இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஓகே, ஒரு 6 மாசம் முன்னாடி. அதுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து டேப்லெட் கொடுத்து இப்ப வந்து சரியாயிடுச்சுங்க மேடம். கரெக்டா இரெகுலர் பீரியட்ஸ் 3 மாசம் வந்துட்டு இருக்கு மேடம். மாத்திரைகள் இல்லாமயே ரெகுலரா பீரியட்ஸ் வருது? ஆமா மேடம், இப்ப 3 மந்த்ஸ் ரெகுலரா ஆயிடுச்சு மேடம். 28 டேஸ் 26 டேஸ் ஆயிடுச்சு மேடம். இப்ப 4வது மாசம் ஆயிடுச்சு மேடம். அவரோட இதுலயும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது? அவரோட விந்தணுக்கள் டெஸ்ட் எடுத்தாங்க மேடம், அவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்தாங்க, அதையும் ஒரு பிரச்சனை இல்லைங்க மேடம். தாங்க மேடம், மொபிலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னா மேம். மொபிலிட்டியும் நல்லா இருக்கு, கவுண்டும் நல்லா இருக்கு. ஆமாங்க மேடம். சரி, ஓகே, அப்போ நார்மலா தான் இருக்கு அப்படின்னா இந்த பதட்டம் டென்ஷன் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ மென்ஸ்ட்ரல், அதாவது இந்த பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி அந்த ஒரு ஹார்மோனல் அந்த குறையும், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் குறையிறதுனால பெண்களுக்கு யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம், ஒரு ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கோபம் இன்னொரு விஷயமா கூட உங்களுக்கு பிரதிபலிக்கலாம். இந்த மாதம் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துருமோ, நம்ம இந்த மாதம் கன்சீவ் ஆயிருப்போமோ ஆயிருக்க மாட்டோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களின் மீது கோபமாக வெளிப்படும். சரியா? பட் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இதில் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து அந்த மாதவிட அந்த வெஜைனல் செக்ரிஷனில் வந்து பிஹெச் வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப அசிடிக்காக இருந்தது அப்படின்னா வரக்கூடிய விந்தணுக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம உடலை குளிர்மையாக வச்சுக்கிற மாதிரி வெந்தயக்களி இந்த இதை வந்து நீங்கள் காலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வெஜைனல் பிஹெச் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக்காக இல்லாமல் அந்த வரக்கூடிய விந்தணுக்களை வந்து அழிக்காத தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 26 டேஸ், 28 டேஸ், 30 டேஸ் அப்படின்னு இருக்கீங்க. பட் ஆனால் கருமுட்டை ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். பிசிஓஎஸ் இருந்தால் கருமுட்டை ரிலீஸ் ஆகாது. 3 மாதங்களாக மருந்துகளும் இல்லாமல் இருக்கிறப்ப கருமுட்டை ரிலீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஒரு 14 நாட்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட கருமுட்டை ரிலீஸ் ஆகக்கூடிய டேட். அந்த அந்த தேதிகளில் யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் ஏற்படுவது, இந்த மாதிரி ஒரு அசௌகரியம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த பிறப்புறுப்பு திரவமும் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்து போய் வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஸோ அந்த மாதிரி நாட்களில் இல்லற வாழ்க்கைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து, இல்லை நீங்கள் யூஸ்வலாக இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லியூட்டினைசிங் கிட் அப்படின்னு லியூட்டினைசிங் ஹார்மோன் கிட்னு இருக்கும், எல்ஹெச் கிட்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் மதியம் யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த குறிப்பிட்ட உங்களுக்கு அந்த குறிகுணங்கள் தெரியக்கூடிய நாட்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதியம் 12:30 to 1 o'clock யூரினை கலெக்ட் பண்ணி அதில் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. விட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 டார்க் லைன்ஸ் வந்தது அப்படின்னா அதிலிருந்து ஒரு 3 or 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்டிலிட்டி பீரியட் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் இல்லற வாழ்க்கையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அதாவது எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற இதில் கருமுட்டை வளர்ச்சியும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற பிரச்சனையில் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருத்தரிச்சிடலாம். ஸோ நான் டாக்டர் இப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால டென்ஷனோட பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் 100% கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா. நன்றி. தொடர்ந்து வந்து மேம் கிட்ட பேச போறோம். மேம், இடுப்பு வலி பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இடுப்பு வலி வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் மேம்? ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே வந்து இடுப்பு வலி தான். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் மூட்டு வலி அப்படிங்கறதே வந்து இடுப்பு வலினால வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கறதே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடுப்பு வலி அப்படிங்கிறது ஒரு மேஜர் பிரச்சனையா இருக்கு. அது வராம இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்வியல் முறையில ஏதாவது மாற்றங்கள் பண்ணா வராம தடுக்க முடியுமா? கண்டிப்பாக 100% வந்து வராம தடுக்க முடியும். ஏன்னா இப்போதான் இவ்வளோ இடுப்பு வலி, அந்த முன்னாடி இந்த கூன் போடுறது வயசானவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப வயசாயிடுச்சு, எபோ ஒரு 80s மேலே தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயதினர், 25 இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வராம எந்த விஷயமே வராமல் தடுப்பது தான். ஒரு ஏஜில் ஆஸ்டியோபெட்டிக் சேஞ்சஸாக 75 or 80 வரட்டும் இடுப்பு வலி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு முன்னாடி கண்டிப்பாக 100% நம்ம வராமல் தடுக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் சார்ந்த விஷயம்தான். ஸோ நம்ம தொழில் சார்ந்த விஷயமாக அதிகமாக பைக்கில் ட்ராவல் பண்ணணும். ஸோ பைக்கில் நான் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம இடுப்பு வலி, பைக்கில் ட்ராவல் பண்ணால் இடுப்பு வலி வரும், அதற்காக வந்து நம்ம அதை ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற பைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிலோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ரொம்ப பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறதெல்லாம் ரெகுலர் லைஃப்க்கு வந்து அது வந்து அவ்வளோ சூட் ஆகாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக் யூஸ் பண்ணுறது பண்ணும். அது மாதிரி அவங்களோட பைக்கில் வந்து இந்த ஷாக் அப்சார்பர்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறப்ப, ஸ்பீட் பிரேக்லாம் வர்றப்ப அந்த வயதில் நமக்கு தெரிகிறது கிடையாது. இளம் வயதில் என்ன பண்ணுவாங்க, ஏறி இறங்கி குதிச்சு போவாங்க. பட் அங்கங்கே சின்ன சின்ன அப்பயும் அந்த இளம் வயதில் கொஞ்சம் அந்த டிஸ்க் பல்ச் ஆகியோ இல்லை வெளியே வர்றதோ அவங்க அந்த 20s பண்ணியிருக்கலாம், என் காலேஜ் படிக்கிறப்ப 80s கூட பண்ணியிருக்கலாம். இன்றைக்கெலாம் வந்து 80s பண்ணுறது அவங்களுக்கு அது உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். அது ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் வந்துருச்சு. ஹெல்த் கான்ஷியஸுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக அவங்க ஹெல்த் கான்ஷியஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சருமத்தை அழகாக வைக்கிறது, பாடியை ஃபிட்டாக வைக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன பண்ணுறோன்னா பகல் முழுதும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்காந்தே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது கூட எடுக்கிறது கிடையாது. அடுத்தவங்களோட ஹெல்ப்புக்கு இது நாடிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அப்படியே சும்மா இருந்த கதவு, அந்த கதவு வந்து அதை எதுவுமே பண்ணல, திடீர்னு ஒரு நாள் இப்படி பிடிச்சி ஆட்டினா என்ன பண்ணும், கதவுக்கு கண்டிப்பாக சேதாரம் ஏற்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறப்ப அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்லே என்னன்னா ஒருத்தர் உட்காந்துக்கிட்டே டேபிள் ஒர்க் தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்திரிச்சு சின்ன சின்ன எக்ஸசைஸ், நடந்து கொடுக்கறது, ஹிப் ரொட்டேஷன் பண்ணுறது, நெக் ரொட்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த அன்றைக்கி மாலையில் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை வீக்கெண்ட் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, அந்த முதுகு தண்டுவடத்திற்கோ இடுப்பு பகுதிக்கோ எந்தவித டேமேஜும் ஏற்படாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
மாதிரி ஒரு பொருட்கள் வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வயதில் வந்து நம்ம ரொம்ப இது பண்ணிடுவோம், அஜாக்கிரதையாக என்ன பண்ணுறது சும்மா இஷ்டத்துக்கு அப்படி குனிறது நிம்மறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹெவியான பொருள் தூக்குறது தான் என்னோடய வேலை, நான் தூக்கி ஆகணும் என்னோடய தொழில் சார்ந்த அப்படின்னா. ஸோ அவங்க இது பண்ணுறப்ப இப்போ கீழேருந்து அப்படியே டக்குன்னு இந்த இதை இப்படி எரெக்டாக வச்சுக்கிட்டு இடுப்பு அப்படியே இதாக வச்சுட்டு தூக்காமல் மூட்டுகளையும் மடக்கி அவங்க வந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது வெயிட் போடுறது வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகுது, ஒரு பகுதியிலேயே அதிக அளவு வந்து அழுத்தம் வந்து ஏற்படுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி உட்காரும் பொழுது, ஸோ உட்காரும் பொழுது அப்படின்னா இன்றைக்கி ஒரு வீட்டுக்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோரும் பெரிய பெரிய அவங்க சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய பெரிய சோஃபாஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதில் இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன் பேக் அந்த மாதிரி நிறைய பேக் இருக்குது. என்ன அப்படின்னா அதிலெலாம் இந்த குழந்தைங்க உட்காந்துருக்கப்ப பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க முதுகு தண்டு எடுத்த ஒரு இதாக இல்லாமல் ஓகே அந்த ஏஜில் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் ஓரளவுக்கு நம்ம அப்படியே அதாவது எப்படி குழந்தைகள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு களிமண் மாதிரி தான் எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியே இந்த குழந்தைகள் அப்படியே உட்காந்து வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு சரியான பொசிஷன் இல்லாமல் இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் வேறு இந்த படுத்துக்கிட்டே இது பண்ணுறது இப்படிலாம் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே அவங்க முதுகு தண்டு வடம் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் வளைஞ்சு நெளிஞ்சு ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த கொஞ்சம் ஏஜ்டு ஆகிறப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ங்கிறது அதிகமாக தான் ஆகும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எந்த ஒரு சோஃபாலையும் எதுலேயும் உட்காடுறப்ப சாய்ந்து கொண்டு உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் முதுகு தண்டு வடத்தை நேர் நிமிர்த்தி உட்கார வச்சுட்டு எழுதுறப்பையும் அதே மாதிரி தான் பண்ணும். ரொம்ப குனிஞ்சு டேபிளில் குனிஞ்சு எழுதுறது அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கக்கூடாது. அதுவும் இந்த ஸ்ட்ரைட்டாக கைகளை சரியான பொசிஷனில் உட்கார வச்சுட்டு நம்ம அந்த எழுதுகிற அந்த டேபிளோ நம்ம பார்க்குறதுக்கோ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வச்சுட்டு ரொம்ப உத்து பார்க்குற மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சரியான இடைவெளி விட்டு அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா குழந்தைகளில் நம்ம குழந்தைகளை நம்ம செய்கிற தவறு தான் பிற்காலத்தில் பெரிய தவறுகளாக வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதேமாதிரி உணவு சார்ந்த விஷயம், ஸோ உணவு சார்ந்த விஷயத்தில் அதிகமாக செரிமானத்திற்கு கடினமான பொருட்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா யூஸ்வலாக சொல்லுவாங்க முதுகு வலிக்குது அப்படின்னா நீ வாதம், இப்போ இன்னும் ஒரு சகோதரி கூட கேட்டாங்க வாதம் சம்மந்தப்பட்டது ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அந்த செரிமானத்திற்கு பார்ஷியலாக டைஜஸ்ட் ஆகிறது பார்ஷியலான விஷயம்தான் இது பண்ணும். ஸோ அதுலேருந்து அந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் சரியாக பிரேக் அவுட் ஆகாது. ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த ப்ரோட்டீன் அந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பார்ஷியலாக இது பண்ணது அங்கே போய் தேங்கி நிற்க ஆரம்பிக்கும். ஸோ தேங்கி நிற்க ஆரம்பிக்கிறப்ப தான் என்ன பண்ணால் அந்த அலைன்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அந்த முதுகு தண்டு வடம் அலைன்மெண்ட் சரியில்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறப்ப அவங்களுக்கே வந்து அந்த இடத்துல வலிகள் ஏற்படும், கொஞ்சம் டிஸ்க் பல்ஜ் ஏற்படும். நான் வெயிட்டாக தூக்கலை, நான் எங்கேயும் கீழே விழுகலை, நான் எதுவும் பண்ணல அப்படின்னா நாட்பட்ட இந்த அஜீரணம் கூட வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வட பிரச்சனை இது பண்ணும். அதனால் செரிமானத்திற்கு எளிதான உணவுகளை எடுக்கணும். இந்த பரோட்டா மைதா சார்ந்த உணவுகள் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1% கூட நமக்கு வந்து ஒத்துழைக்காது, 100% நமக்கு தீங்கு தான் விளைப்படுத்தும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இதை சாப்பிட்றதுனால கேன்சர் தான் வரும்னு கிடையாது. முதுகு தண்டு வட பிரச்சனை வரலாம், தைராய்டு பிரச்சனை வரலாம், டயபெட்டிக் பிரச்சனை வரலாம், இதெல்லாம் இன்டைரக்டாக நம்ம முதுகு தண்டு வடத்தையும் வந்து பிரச்சனைக்கு உண்டாகும். ஸோ அந்த மாதிரி பாரம்பரிய உணவு இல்லாமல் துரித உணவு இருக்குது பார்த்திங்களா, அதை அவாய்ட் பண்ணாலே போதும் 100% முதுகு தண்டு வடம் இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துடலாம். ரொம்ப விரிவாக சொன்னீங்க மேம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லைஃப் ஸ்டைலே வந்து இஷ்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம, பட் அதில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு கூட வந்து நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது நீங்களாம் சொல்லும்பொழுது தான் பயம் வருது நம்மளுக்கு. ஆமாம், இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்ல சேஞ்சஸ் பண்ணால் நல்ல நிறைய விஷயங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் சொன்னீங்க மேம். நம்ம உங்களை நேரடியாக சந்திக்கணும்னா எப்படி சந்திக்கணும், இந்த மாதம் இந்த வாரத்துக்கான கேம்ப் பற்றி சொல்லுங்கள் மேம். அடுத்த கேம்ப் பற்றி ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து நம்ம டி நகரில் இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா திங்கள் முதல் ஞாயிறு வரை இருப்போம், எக்ஸப்ட் வந்து செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து இருக்க மாட்டேன். வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருவள்ளூரில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருப்பவங்க அங்கே வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இங்கேயும் வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் வந்து ஹெல்த் சென்டர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் வரும் 23 வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் கோயம்புத்தூரில், ஸோ நான் அப்போ கேம்ப் கன்சல்டேஷன் வருவேன். அருகாமையில் உள்ளவர்கள் வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். மறுநாள் 24 வந்து மதுரையிலும், 25 வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் வந்து நம்மளது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருப்பவர்கள் நாகர்கோவில், திருச்செந்தூர் போன்ற இடங்களில் இருக்கவங்க, தூத்துக்குடியில் இருக்கவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம். யூஸ்வலாக இப்போ மதுரையில் வந்து தூத்துக்குடியிலேருந்து அல்ல அருகாமையிலேருந்து அந்த திருநெல்வேலி அங்கேருந்து வந்து பார்க்குறவங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலே வந்து பார்த்துக்கலாம்.
மறுநாள் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நமது ஹெல்த் சென்டர் இருக்கு. ஸோ அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ மேம் சொன்ன டேட்ஸில் மேம் சொன்ன டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து அருகாமையில் இருக்கிறவங்க மேமை நேரடியாக நீங்கள் வந்து சந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக நம்ம ஷோவில் ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ஹாஜா. எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? ராம்நாட்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? 37 மேம். ஓகே, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார். எனக்கு 37 ஏஜ் ஆகுது. நான் நல்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். ஓகே. ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் போனதில்ல. ஓகே. இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி லேசா தலை சுத்தல் இந்த மாதிரி இருந்துச்சு. அதோட ஜிஹெச்ல போய் செக் பண்ணேன். உங்க பிபி செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கு, 150 இருக்கு. ஓகே. நீங்க ரெகுலரா டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே. அது ஒரு 2 மந்த்ஸா போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியும் அது சரியாகல. ஓகே. அப்புறம் லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுல கொலஸ்ட்ரால், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாயிருச்சு. 350+ இருந்துச்சு. ஓ, எல்டிஎல் வந்து 350 இருந்தது. ஆமா, 350 இருந்துச்சு. ஓகே. சோ அதுக்கு வந்து கொலஸ்ட்ரால் டேப்லெட் கொடுத்து நீங்க கொலஸ்ட்ரால குறைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 3 மாசம் கொலஸ்ட்ரால் டேப்லெட் போட்டேன். ஓகே. ஆனா எனக்கு வந்து உடம்புல இருக்கிற எந்த பிரச்சனையுமே சால்வ். ஹலோ. ஓகே, நீங்க என்ன விதமான ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தீங்க? வயிறு உப்பு சமாயிடுறது, கழுத்து வீக்கமா இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. மோஷன் வந்து ரெகுலரா போக மாட்டேங்குது. இந்த மாதிரி என்னோட இது குறையாம இருக்கவும் நான் சைக்கார்டிஸ்ட் போனேன். சைக்கார்டிஸ்ட் சொன்னாங்க, இது வந்து உங்களுக்கு உடல் ரீதியில் எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு தலையில வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சைக்கார்டிஸ்ட் வந்து டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா என்னோட பிரச்சனையில் எதுவும் குறையில. என்ன சைக்கியாட்ரிக் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹலோ, சைக்கியாட்ரிக் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா மேடம், இப்ப அது ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அது அந்த டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். அந்த டேப்லெட் ஒரு நாள் நிறுத்தினாலும் சரி. நான் உன் நேரம் குறைவாக இருக்கிறதுனால குறுகி சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பிரச்சனைனா, நீங்க ப்ரொலாங்கா வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது அந்த உணவும் ரொம்ப முக்கியம். விளையாட்டோட உணவு ரொம்ப முக்கியம், செரிமானத்துக்கு எளிதாக இருக்கிறது. அது மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள், மது பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாடுறப்ப சரியாக பொசிஷன்ஸ் நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த கழுத்தெலும்புக்கு பார்த்தீங்கன்னா அதில் தேய்மானம் ஏற்படலாம், கம்ப்ரெஷன் ஏற்படலாம். யூஸ்வலாக சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தலை சுத்தல், கிறுகிறுப்பு இருக்கும், தலைவலி இருக்கும். அந்த நேரத்தில் பிபி பார்த்தாங்கன்னா பிபி இருக்க தான் செய்யும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த நரம்புகள் வந்து கம்ப்ரெஷன் ஆகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையும். ஸோ இங்கே இருக்க தசையோட பயன்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்திலிருந்து மேலே வந்து ரத்த ஓட்டம் போகிறதுக்கு, அந்த இரத்த நாளங்களை சுருக்கி விரிகிறதுக்கு இந்த தசைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால பாதிப்படைகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே ரத்த ஓட்டம் ஓடுறது சீராக இருக்காது, தலைவலி வரும், தலை சுத்தல் வரும். இவங்களுக்கு பிபி பார்த்தா பிபி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ பிபி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்போம், பிபி கண்ட்ரோல் ஆகும். அந்த தலை சுத்தல், தலைவலி அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடையாது, கிடைக்காது. என்ன காரணம்னா, கழுத்தெலும்பு தேய்மானம், இல்லை கழுத்தெலும்பில் இருந்து வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுறது. அடுத்து எல்டிஎல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்டிஎல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது அது வந்து ஒரு கெட்ட வகையான ப்ரோட்டீன் தான். பட் நான் பலமுறை அது வந்து சொல்லியிருக்கேன், அது கொழுப்பு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை. நம்ம இரத்த நாளங்கள் எங்கேயாவது விரிசல் விடுது அப்படின்னா அங்கே பூசுறதுக்கு எப்படி சிமெண்ட் பயன்படுமோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த எல்டிஎல் அப்படிங்கிற ஒரு புரதமும். அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஆனால் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இரத்த நாளங்கள் நிறைய டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ நீங்கள் கொலஸ்ட்ரால்க்கு மாத்திரை போட்டால் அந்தது மட்டும் குறைக்கும், பட் ஆனால் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ இந்த புகைப்பழக்கம் இதெல்லாம் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா அது வந்து சரியாக போயிடும். செரிமானம், மலச்சிக்கல் இதெல்லாம் உணவு முறை சரி செஞ்சாலே போதும். இதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு பார்த்து கடைசியில் நீங்கள் இந்த சைக்கியாட்ரிக் மெடிசனில் போய் மாட்டிக்கிட்டீங்க பாருங்களேன், அதுலேருந்து வெளிவருவது. சில நேரத்தில் ஸ்கைசோஃப்ரீனியா அந்த மாதிரி விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தில் அது கண்டிப்பாக நல்ல பலன் அளிக்கும்.
ஆனால் இதெல்லாம் சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் அதில் போய் இது பண்ணிங்கன்னா அதுலேருந்து வெளிவருவதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ வரும் 24ஆம் தேதி நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை அவட ஹெல்த் சென்டர் மதுரையில் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க. இதற்கு சைக்கியாட்ரிக் மெடிசன் தேவையில்லை. உங்கள் கழுத்தெலும்பு தேய்மானம் பிரச்சனைகளுக்கும் செரிமானத்தை சரி பண்ணாலே போதும், எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மேம். மீண்டும் நாளை இதே மாதிரி வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.